எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு அகஸ்தியாக்குடியில் பார்க்க போகிறது நல்லா கார சாரமான மசாலாலாம் அரைச்சி ஊற்றி ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம புளியெலாம் கரைச்சி ஊற்றி வைக்கிற மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மண்சட்டி மீன் குழம்புன்னு நல்லா ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு ரெண்டு கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க, ஒரு கை அளவு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாமே நல்லா வணக்கி விடணும். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் வணக்கி விடணுங்க. இப்போ இது தக்காளி வெங்காயம்லாம் வணங்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளியும் இதுலேயே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இதுக்கு வந்து நம்ம கரைச்சி புளியை ஊற்ற போகிறது கிடையாது. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இது கொட்டை நார் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே போடாமல் நல்லா பிச்சு இதில் சேர்த்து வணக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வணங்கி வரும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் புளி இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலாவும் இதிலே சேர்த்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுருணும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா கூட இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி வந்தால் தான் நம்ம குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வணங்கி வரணும். இந்த மசாலாவை நல்லா பக்குவமாக ரெடி பண்ணி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம குழம்பே ரெடியான மாதிரி தாங்க. இந்த மசாலா ரெடி பண்ணிட்டாலே போதும், குழம்பு குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். இன்னைக்கு இந்த மண்சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோங்க. மண்சட்டியை நம்ம அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செஞ்சுட்டு அடுப்பில் வைக்கணும். அப்போ தான் வந்து சட்டி சீக்கிரமாக வெடிப்பு வராமல் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க குழம்பு தாளிக்க போகிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் லேசாக சூடானதுமே கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு இஞ்சி சைஸுக்கு நான் இஞ்சியும் ஒரு 15 பல், ஒரு சின்ன சின்ன பல்லுங்க 15 பல் பூண்டும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதிலேயே சேர்த்திக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி சேர்த்தணும் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனையும் நல்லா வருங்க அந்த குழம்புல. இப்போ நம்ம சேர்த்துன இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போக நல்லா வணக்கி விட்டுறணும். எந்த ஒரு குழம்புமே நம்ம தாளிச்சு மட்டும் விடும்போது தீயாமல் பக்குவமாக தாளிச்சு விட்டோம் அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை
இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்காக இல்லைங்க, அந்த குழம்புல வந்து ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக. இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவும் இதிலே சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். மசாலா சேர்த்தன உடனே நம்ம தண்ணி சேர்க்க வேணாங்க. அது நல்லா கொதிச்சு லேசாக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அரிசி கலைஞ்ச தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் தண்ணி வேணுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரிசி கலைஞ்ச தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கழிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவதாக கழிற தண்ணியை எடுத்து இந்த மாதிரி குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுவும் மண்சட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது நமக்கு தேவையான அளவு திக்னஸில் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தியாச்சு. இது நல்லா நுரைச்சி கொதி வருங்க. அந்த நுரைச்சி வந்தது வந்து நல்லா அடங்கிடணும். இப்போ நுரைச்சி வரும்போது குழம்பை பொங்கி விடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பொங்கிருச்சு அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு கம்மியாயிரும். எந்த ஒரு குழம்புமே பொங்காமல் நல்லா கலரி விட்டு பக்குவமாக இறக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும்போது நல்லா கலரி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா சுண்டி வருங்க. நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே போயிருங்க, அதனால மூடி வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு, எண்ணெயெல்லாமும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் தாங்க சேர்க்க போகிறேன். நம்ம நார்மலான மீனை விட ஜிலேபி மீனில் குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இது ஆற்று ஜிலேபி. ஜிலேபி மீன் தாங்க சேர்க்குறேன். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்துனதுக்கு அப்புறம் கரண்டி விட்டு ரொம்ப கலரக்கூடாதுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் லேசாக கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அதுவே நமக்கு மீன் நல்லா வெந்துடும். இதே நம்ம நார்மலான குழம்பு சட்டியாக இருந்தால் ஒரு 4 நிமிஷம் போதுங்க. இது மண் சட்டிங்கிறனால நல்லா சூடு தாங்குங்க. இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு சுண்ட விட்டுறணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். குழம்பு வந்து எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டும் அதிகமாயிட்டே இருக்குங்க. அதுவும் அன்னைக்கு வச்ச மீன் குழம்பை விட அடுத்த நாள் வச்சிருந்து நல்லா சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அகஸ்தியா குனில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.